ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். சிபிஓட பிஎஸ்எல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரீ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 31 க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்க்காக மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காமல் திடீர்னு ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 10,000 வரைக்கும் எடிட் பண்ணாங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே கூட எடிட் ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஏதாவது புது பாலிசி அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை பெரிய அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி, ஏன்னா ஏற்கனவே எடிட் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சிபி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஆக்சுவலாக அது கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சிபியை பொறுத்தளவு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணாமலே வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, cb.gov.in இருக்கும் பாருங்கள், இதில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதில் வந்து பிஎஸ்எல் மேட்டர்ன்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணால் தெரியும். ஆக்சுவலாக இப்போதைக்கு உங்களோட என்கொயரி போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். மேபி நான் சொன்ன மாதிரி அதிக தொகைக்கான எடிட் ஆப்ஷன்ஸ் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு அப்புறமேட்டு லேட்டாக தான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இங்கே கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா March 10, 2011 இதோட வந்து இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஒரு கவுண்டர் ப்ரொப்போசல், அடுத்தது இது வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது இந்த பிளேஸில். இதில் நார்மலாக எப்பயும் நீங்கள் பார்த்த நார்மல் அதே வெப்சைட் தான், அதே என்கொயரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ உங்கள் பார்த்தா தெரியும். இதில் வந்து உங்களோட ஒரு 34 கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சிபி. இந்த டெத்து கிளைம்லாம் என்ன பண்ணுறது, இந்த நேம் மாறினது, அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு, இந்த மாதிரி டவுட்டுக்கெலாம் இவங்களே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் செக், நம்ம அப்ளை பண்ணும்போது கேன்சல் செக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர், சாரி இது வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் செக் ஃபார்மெட் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் ஆன்சர், அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 32 லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபியோட ஹெல்ப்லைன் நம்பரு. மற்றபடி இதில் எல்லா டீட்டெயிலும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கும். ஓகேவா, காமனாக நமக்கு இருக்க எல்லா டவுட்டுக்குமே. இதில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் நம்ம சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மேபி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்டேட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். எனிவேஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.